தேவன் உங்களை பாதுகாப்பாய் கொண்டு வருகிறவர் மட்டுமல்ல, உங்களை பயமே இல்லாமல் கொண்டு வருகிறது. என் அன்புக்குரியவர்களே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஒன்று, என்னை புல்லுள்ள இடத்துக்கு தான் கூட்டு போகிறாரு. வனாந்திரத்தை கூட்டு போகிறது தைரியமாக ப்ராஸ்பரிட்டி பிரசங்கம் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் மேய்ப்பர் உங்களை செழிப்பை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகிறார். யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களை வறட்சியை நோக்கி கூட்டிகிட்டு போனால் அவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள். இல்லை சார், தியாகத்தை பற்றி ரொம்ப பேசுகிறார் சார், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார். சார், நிறைய புல்லுள்ள இடங்களாக எங்களை மேய்க்கிறாரு, செழிப்பை பற்றி பேசுகிறாரு. அவர் நல்ல மேய்ப்பன். ஏன்னா பைபிள் சொல்லுது, செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு போய் விடுகிறீர். ஸோ நம்பர் த்ரீ, நம்பர் டூ ப்ராஸ்பர்டு லைஃப், நம்பர் த்ரீ ப்ளசன்ட் லைஃப், ப்ளசன்ட் லைஃப், பீஸ்ஃபுல் லைஃப். நம்பர் ஃபோர், கொண்டு போய் விடுகிறார். தேவன் இப்படி காட்ட மாட்டாரான், தம்பி அதான்ப்பா பார்த்து போய்க்க அப்படி சொல்ல மாட்டாரான். இல்லை வாப்பா உன்னை அப்படி கைட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரான். அது ஆங்கிலத்தில் சரியா இல்லை, ஹி லீட்ஸ் மீன் முடிச்சிட்டேன், ஆனால் ஹி ட்ராப்ஸ் மீ. லீட்ஸ் மீனா கைட் மீனா அப்படி போப்பான்னு அர்த்தம், லீட்ஸ் மீனா வாப்பா அப்படின்னு அர்த்தம், ட்ராப் மீனா இறங்கியப்பா அப்படின்னு அர்த்தம். தேவன் என்னை கொண்டு, சொல்லுங்கள் கொண்டு. அதான் நான் சொன்னேன், நீங்கள் நம்பாட்டினா கூட இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி உங்களுக்குள்ளே இப்போதைக்கு என்ன, இப்போதைக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்குல்ல, எழுதி வச்சுக்காங்க. இப்போ உங்களை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க பிரச்சனை இருக்காதுன்றேன் நான், இருக்காது சார். யூ வில் சி த சொல்யூஷன் ஆர் யூ வில் சி த சக்ஸஸ், ரெண்டில் ஒன்று நடந்துடும். உங்களுக்கு பிரைட் ஆயிரும், உங்கள் மைண்ட் பிரைட் ஆயிரும், கிளாரிட்டி வளர்ந்துடும். ஏன் நான் நீ வெளிச்சத்தில் நடக்கிறதா தேவ சித்தம், தேவன் தான் நடத்துறாரு, இல்லவே இல்லை. தேவன் உங்களை நடத்துறது எல்லாம் புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீர் அண்டையும் தான். எதுக்கு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு, மேய்ப்பனுடைய இருதயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் கடவுள் யாரு, இதை படிக்கும்போது தெரியுது என்னன்னா, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறனால நான் தாழ்ச்சி அடையவே முடியாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ கடவுள் யார், என்னை ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய விடமாட்டார், தாழ்ச்சி அடைய விடமாட்டார். ரெண்டாவது, என்னை வந்து செழிப்பில் தான் வச்சுருப்பார், காட்ஸ் ஹார்ட், அவ்வளோதான். சங்கீதம் 23 எதை காட்டுதான், தேவனுடைய மனசை காட்டுது. ஒரு மெய்ப்பன், இயேசு சொன்னார் நானே நல்ல மெய்ப்பன்ட்டார். அப்போ ஒரு மெய்ப்பன் வந்து என்ன செய்வாரோ அதுதானே செய்வார் அவர். ஒரு மெய்ப்பன் என்ன செய்கிறான், மனாந்திரத்துக்கு கூட்டு போல. ஒரு மெய்ப்பர் பதட்டமான இடத்துக்கு கூட்டு போல, அமர்ந்த தண்ணீரண்டை. தேவன் பாதுகாப்பாக மட்டும் நடத்துகிறவர் இல்லையா, தேவன் பயம் இல்லாமல் நடத்துகிறவரா. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சார், பாதுகாப்பாக நடத்துறது வேற, பயம் இல்லாமல் நடத்துறது வேற. சென்னைக்கு போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறுறீங்க, டிரைவர் சொல்கிறாரு உங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் விடுறேன், ஆனால் உள்ள சீட்டில், அதனால் முன்னாடி இருக்க பஸ்ஸு முன்பக்கம் இருக்குல்ல, அதில் உங்களை கயிறோட கட்டி போட்டுறேன். ஆனால் எங்கேயும் மோத மாட்டேன் சார், உங்களுக்கு 200% நான் கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லி வண்டியில் முன்னாடி வச்சு கட்டிட்டு கும்புன்னு கூப்பிட்டு போகிறார். ஆனால் ஊரில் போய் உங்களுக்கு சூப்பராக இறக்கி விட்டுறாரு. ஆனால் அங்கங்கே நேராக பஸ்ஸுக்கு முன்னாடி போய் அடிக்கிறாப்புல பிரேக்கு அப்படியே போய் போயிட்டு ஊரில் போய் இறக்கி விட்டோன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டேன். நீ பாதுகாப்பாக கொண்டு வந்த, ஆனால் பயம் இல்லாமல் கொண்டு வரல. ஆனால் தேவன் உங்களை பாதுகாப்பாய் கொண்டு வருகிறவர் மட்டுமல்ல, உங்களை பயமே இல்லாமல் கொண்டு வருகிறது தேவன்.